ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம் நியூஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு அப்டேட் எக்ஸாம் நியூஸ் இது வந்து யாருக்காக அப்படின்னா ஆல் பாஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக ஒரு போட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பாரதியர் யூனிவர்சிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல் பாஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாமல் ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு கொரோனா தொற்றுனால போன வருஷம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஆல் பாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆனால் அதை எதிர்த்து வந்து கோ வந்து கேஸ் போயிட்டு இருந்தது அதனுடைய இன்ஃபர்மேஷன் அல்லது அவங்களுடைய சொல்லிருக்கூடிய விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன்னா அது வந்து ஆக ஏப்ரல் பதினஞ்சுக்கு தள்ளி வச்சுருக்காங்க இருந்தாலும் அதில் மேக்சிமம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஏன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் யூனிவர்சிட்டிஸ் வந்து பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி பாரதியார் யூனிவர்சிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து ஆல்பாஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அதுக்குண்டான டைம் டேபிள் வந்துடும் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ கரண்ட் இயரில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு டைம் டேபிள் வந்துடும் கூடிய விரைவில் ஏன்னா டென்டேட்டிவ்வாக எக்ஸாம் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன டேட் கன்ஃபார்ம் பண்ணலை ஏன்னால் டைம் டேபிள் வரல ஸோ அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜஸில் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இருந்தாலும் அப்படி ஒரு நியூஸ் வர்றப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதில் எக்ஸாம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்னா இப்போ நான் சொல்ல வந்த விஷயமே என்ன அப்படின்னா அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே எக்ஸாம் ஃபீஸ் கட்டியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து ஆல் பாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அதுதான் வந்து கோர்ட்டு கேஸ்னாலும் போய் திரும்ப எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு ஸோ அதனால் ஏற்கனவே எக்ஸாம் ஃபீஸ் கட்டி ஆல் பாஸ் டிக்ளேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பவும் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லி பாரதியார் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் செக்ஷன்லேருந்து சர்க்குலர் வந்திருக்கு ஸோ அதனால் ஏற்கனவே எக்ஸாம் ஃபீஸ் கட்டி ஆல் பாஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க ஃபீஸ் பண்ண வேண்டிய ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை ஆனால் எக்ஸாம்ஸ் எழுதணும் ஓகேவா அட் த சேம் டைம் வந்து ஃபீஸ் கட்டாமல் சரி அரியர் பேப்பர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து இம்மீடியட்டாக ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதணும் ஓகேவா இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க ஸோ கரண்ட் இயர் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அரியர் எக்ஸாமுக்கு வந்து அப்படி எதாவது ஃபீஸ் கட்டாமல் இருந்து நீங்கள் எழுதாமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து ரெகுலர் பேப்பர் கட்டுவீங்க இல்லையா அதோடவே சேர்த்து அரியர் பேப்பர்ஸுக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க சப்போஸ் வெளியே முடிச்சுட்டு போனாங்க பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா தனியாக எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் நிறைய பேப்பர்ஸ் வந்து ரெண்டு நாளோ எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பருக்கு நீங்கள் தனியாக கட்டணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னால் நீங்கள் யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும் அதில் வந்து எக்ஸாம் எம்டி எப்ளிகே எக்ஸாம் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள் அதை ஃபில் பண்ணி நீங்கள் பிரின்ஸ்பாலிட்டியும் சைன் வாங்கி அதை வந்து சாலான் அந்த ஃபீஸ் எவ்வளவோ அந்த சாலான் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிடணும் அப்படி அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் பதினாறு இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து ஏப்ரல் பதினாறு லாஸ்ட் டேட்டுங்கிறனால அதுக்குள்ள அரியர் எக்ஸாம்ஸுக்கு ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி இந்த தரம் ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதிடுங்க ஓகேவா இன்னும் தள்ளி போட்டுட்டு போக வேண்டாம் அப்புறம் இன்னும் அரியர்ஸ் எக்ஸாம் அப்புறம் எழுதிக்கலாம் இப்பறம் எழுதிக்கலான்னு போஸ்ட் பண்ண வேண்டாம் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம் அதனால் வந்து அதுகுண்டான கட்டிடுங்க இதோ இம்பார்ட்டண்டான நியூஸ் ஸோ ஆல்பா சரியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த தடவை எக்ஸாம் எழுத வேண்டி இருக்கும் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி ஆகிவாங்க ஓகேவா இன்னொரு அப்டேட் இன்ஃபர்மேஷனோட பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிந்த்